எங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டியிருக்குது. நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, அதாவது வந்து இப்போ என்ன பாட்டு உங்களுக்கு வேணும். அதாவது இப்போ நாங்கள்லாம் பெரிய பாடகர்ன்னு இல்லை, சும்மா நாங்கள் ஜோக்காக பாடுவோம் சார். லைக் வந்து இப்போ அந்த ஃபரீனாக்க வர்ற மாதிரி விருந்தாங்க மருந்தாங்க நீ கவிதாஸ் ஒரு கன்செப்ட்னு சொல்லுவாங்க. அது அது வந்து நான் இப்போ கொஞ்ச நாளாக அந்த வீடியோக்களில் பார்க்கும்போது நிறைய நிறைய கமெண்ட்ஸ் வருது எனக்கு இந்த பாட்டுன்னா பாட்டுகள் அடிங்கன்னு சொல்லி. அப்போ நான் ரெண்டே யோசிச்சேன் வந்து அதாவது டிஸ்டன்ஸ் லவ், அதை வச்சு ஒரு இன்றைக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடிவிட்டா நல்ல பண்ற மாதிரி யோசிக்கிறேன். உன்னுடைய கொந்தளிலே புது பூச்சூடவா. நீங்கள் உங்களை நம்பி நான் அனுப்புகிறேன் சார் தானே, நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த படத்தை அனுப்புகிறேன் சார். அது நீ எதிர்பார்த்ததுன்ட்டு ஒரு வீதம் கூட இல்லை சார் தானே, பயங்கர மொக்கையாக இருக்குது சார் தானே. இதுக்கு இப்போ ஒன்று ரிப்ளை எப்படி இருக்க போகுது? அதுக்கு என்ன? ஓகே ஓகே, நான் உங்களோட இனியில்ன்ற மாதிரி உங்களோட ஃபேன், ஜஸ்ட் உங்களோட கதைக்கணும் பண்ண மட்டும் ஃபீல் ஆயிடுச்சுது, கதைச்சிட்டேன் அது போதுமாண்ணா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்துட்டு லீவ் ஆகிட்டு விட மாட்டேன். எங்க இடையில இருக்க முழு சாமானுக்கு வந்து ஆஃபர் போகுது. என்ன சாமான என்ன சாமான எடுத்தாலும் எல்லா சாமானுக்கும் வந்து ஆஃபர் போகுது. ஸ்டீல் கபோர்டு தான் தேர்ட்டி மாதிரி, அடுத்தது மாதிரி சோபா, குஷன் செட் சோபா, டைனிங் டேபிள், எம்டிஎஃப் டைனிங் டேபிள், மாதிரி டைனிங் டேபிள் சகலதுக்கும் எல்லாம் நீங்கள் பயங்கர டிஸ்கவுண்டாக கொடுக்குறீங்க. உதாரணமாக இங்கே இதில் 130 போகிறது 96,900 கொடுக்குறாங்க. அண்ட் ஓகே, ரொம்ப நன்றியா, தேங்க்யூ ஸோ மச்சா, மறுபடியும் சந்திப்போமா. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். மேலே வந்து கொஞ்சம் டயர்டாக, அதாவது ஆக்டிவ்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்னென்னு தெரியலை, இந்த கவிதாஸ் இந்த பர்த்டேயோட கொஞ்சம் கவிதாஸ் இந்த பர்த்டேயோட இருந்து மட்டுமில்லை, அந்த ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அப்படியே நம்ம இந்த பர்த்டேக்கு நித்திரம் முடிச்சு அப்படியே லேட்டாக படுத்து அந்த நித்திர தூக்கத்தால் ஒரு போதிய அளவு தூக்கமின்மை என்று சொல்லலாம், இன்சோமினா. அதன் விளைவாக கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் குறைவாக இருக்குது, இருந்தாலும் ஓகே. அப்போ இன்றைக்கு வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னம் பெங்கனிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பேக் கேமரா போட்டால் தெரியும் எங்கள்கிட்ட மருதநாள் மட்டும் சில தெரியுது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நாங்கள் நின்று கதைச்சு கொண்டிருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்டான்னு சொல்லி கதைச்சு கொண்டிருக்கோம். நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு ஒரு வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதாவது வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை காட்டுறக்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல் வந்துட்டுது. இப்போ கோல் வந்தால் அந்த கோல்லையே வந்து அந்த வீடியோ முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் 35 நிமிஷம் தாண்டி போன பிறகு நாங்கள் ஷொப்பிங்கை காட்ட முடியாது தானே, அப்போ அதால் வந்துட்டு அந்த வீடியோ நாங்கள் அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஷாப்பிங்கை வந்துட்டு கண்டினியூ பண்ண அப்புறம் சரி தானே. அதாவது வந்துட்டு என்னென்ன சாமான் எடுக்க அப்புறம் ஆக்கினி எனக்கு தெரிஞ்சது ஃபேன் தான் இருந்தாலும் ஃபேன், அப்புறம் வந்து அயன் பாக்ஸ், வந்து அயன் பாக்ஸ் வந்து அதாவது அயன் பாக்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த மேஸை, அப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் கடைக்கு போயிட்டு எதுவும் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அதுகளை நாங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள், அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னம் வந்து ஒரு பாட்டு உண்டு கட்டாயம் நம்மளா படிப்போம் சரி தானே. என் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களோட ஒரு மாடல் ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது வந்து இப்போ என்ன பாட்டு உங்களுக்கு வேணும். அதாவது இப்போ நாங்கள்லாம் பெரிய பாடகர்ன்னு இல்லை, சும்மா நாங்கள் ஜோக்காக பாடுவோம் சார் தானே. லைக் வந்து இப்போ அந்த ஃபரீனாக்க வர்ற மாதிரி விருந்தாங்க மருந்தாங்க நீ இந்த மாதிரி வந்து சும்மா எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் பாடுவோம். முடிஞ்சுவேன் அப்படின்னு இருக்கான் ஃபரீனாக்காண்ட படியன் சம்மந்தமே எல்லாம் சிரிப்பான். அப்படி வந்து நாங்கள் படிப்போம். அப்போ நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், நாங்கள் வந்துட்டு அதை படிப்போம். அண்ட் வந்து லைக் வந்து அந்த ஒரு சூரியன் வசந்தம் அது செய்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஒரு டைமை கட்டி கோல் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை கோல் கதைக்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணி பம்பளாக வீடியோ பண்ணலாம், அதுவுமே நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு டைம் ஒன்று தருவோம், அந்த டைமுக்கு நாங்கள் ஃபன்னாக கதைச்சு வீடியோ செய்யலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால்
வீடியோ ரெக்கார்ட் பண்ண அப்புறம் ஒன்று சொல்லி சொன்னால் நீங்கள் கதைக்கிற விதம் வந்து கொஞ்சம் பயத்தில் நார்மல் ஆகிடும். சொல்லாமல் செஞ்சால் தான் நல்ல ஒரு எமோஷனலாகவோ இல்லாட்டி நல்ல ஒரு ஜோக்காகவோ இருக்கும். அதால நீ இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கோல் எடுக்கிறாங்க தம்பிடே, இது வீடியோ எடுத்து நினைக்கிறீங்க, ரெண்டு கேட்டு தானே இப்போ ஹாய்க்கிறாங்க. அப்படி எல்லாம் நாங்கள் ஆக சொல்லாமலாம் எடுக்க மாட்டோம். அது அண்டையான சுச்சுவேஷன் அப்படிசே தானே. இப்போ நாங்கள் ஃபோனை பார்ப்போம், இது கோல் வருது ஒன்று பார்த்து போட்டு நாங்கள் எங்களோட வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பேரா டிஜரியோ இது மெசேஜ் என்ன மிஸ் கால் உண்டு, அதுக்குள்ளே வந்திருக்கு, டப்பண்டு வந்துட்டு நின்றுடுது. இப்போ நேரம் 4:34, 4:32 வந்திருக்கு சே தானே. ரைட், அப்போ இப்போ நாங்கள் போறதுக்கு முன்னா பாட்டு ஒன்று எடுப்போம். அது வந்து ஒரு வித்தியாசமான பாட்டு தான் இருக்கணும். வித்தியாசம் யாருக்காவது வந்து ஒரு பிரியோசனம் படுற மாதிரி வந்து எடுப்போம். அப்போ கவிதாஸ் ஒரு கன்செப்ட் சொல்லுவாங்க. அது அது வந்து நான் இப்போ கொஞ்ச நாளாக அந்த வீடியோகளில் பார்க்கும்போது நிறைய நிறைய கமெண்ட்ஸ் வருது, எனக்கு இந்த பாட்டுன்னா பாட்டுகள் பாடிங்கன்னு சொல்லி. அப்போ நான் ரெண்டே யோசிச்சேன் வந்து, அதாவது டிஸ்டன்ஸ் லவ், அதாவது அவர் இங்கேயும் இருக்கிறார்கள் ஒரு பாட்டு ஒன்று நீ எடுக்க சொல்றேன். அதுக்குரிய ஆக்கள் இல்லாண்டும் இப்ப டக்குன்னு நீ இப்படி கேட்டா போல அதுக்குரிய சிச்சுவேஷன் சோங் கொண்டு நான் எடுக்கிறேன்டா. இப்ப என்ன பாட்டு எடுக்கலாம், அதாவது வந்து இப்போ அவங்கள்ட்ட அந்த ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும். இப்போ இப்போ உதாரணமாக இப்போ எங்களோட குரூப்பில் கூட இப்போ எங்களோட அக்னியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்னியோட லவர் வந்து கனடாவில் இருக்கா. ஆ, அப்போ கனடாவில் இருக்கேக்குள்ள அக்னியின் மனம் வந்து என்ன பாடுபடும்ன்றதையும் அக்னியின் மனுஷியின் மனம் வந்து என்ன பாடுபடும்ன்றதையும் விளக்குற மாதிரி இந்த பாட்டு அமையணும்ன்றேன். கண்டிப்பாக அப்படி என் சொல்லைக்குள்ள எனக்கு இந்த பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. அதாவது தொலை தூரம் நீயும் தொட முடியாமல் நானும் இங்கு தவிக்கும் பொழுது இனிக்கவில்லை வாழ்க்கை என் நெஞ்சின் ஓசைகள் உன் காதில் கேட்குதா, நான் தூவும் பூவிதை உன் நெஞ்சில் பூக்குதா. வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து வா, உன்னுடைய குந்தலிலே புது பூச்சூடவா, அடி உன்னை காணத்தான். அதாவது வந்து இப்ப எங்களுக்கு தேவையான மெயின் லிரிக் வந்து நாங்கள் அங்கே ஆட் பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னு சொன்னா, தொலை தூரம் நீயும் தொட முடியாமல் நானும் இங்கு தவிக்கும் பொழுது இனிக்கவில்லை வாழ்க்கை. அதாவது வந்து அக்னி இங்க, தொலை தூரம் நீயும் அக்னி லவர் அங்க, தொலை தூரம் நீயும் தொட முடியாமல் நானும் அன்றைக்குள்ள அக்னி இங்க இங்கு தவிக்கும் பொழுது இனிக்கவில்லை வாழ்க்கை. அதாவது வந்து இப்ப ஒரு லவ்வர்ஸ் அப்படின்ற போது வந்து சுமார் ஒரு ஒரு பீச்சுக்கு ஒரு பார்க்குக்கு அப்படின்ட்டு போயிட்டு இந்த கையை பிடிச்சோண்டு ஒரு நட நடந்து ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்து ஒரு டிக்டாக்கை செஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்து கையை பிடிக்கிறது, கையை கண்ண பாரு உள் மூச்ச வாங்கு நெஞ்சோடு நீ கொஞ்சம் சரி இந்த மாதிரி வந்து ஒரு லவ் வெளிப்படுத்துற மாதிரி இந்த பாட்டு வந்துட்டு அமைஞ்சிருக்குது. இது வந்து கார்த்திக்கின்ற ஒரு அருமையான பாடல் ஒன்று சொல்லானே, வெண்ணிலவே வெண்ணிலவே அந்த பாட்டு சேதானே. அப்போ இதை நாங்கள் இப்போ அக்னிக்காண்டி டெடிகேட் பண்ணிக்கோம். கண்டிப்பாக அக்னி இந்த வீடியோ உங்களுடைய கனடா லவ்வருக்கு வந்துட்டு, கனடா லவ்வருக்கு மட்டும் இது மற்றவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்களுக்கு இது அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளாம் தெரியும் தானே, இப்போ இப்போ கூட வயசு பொடியில் அப்படியுமே என்ன இப்போ ஒரு ஆளை அலவ் பண்ண போறீங்க, அது நார்மல் தானேடா. இதெல்லாம் குறித்து நீங்கள் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இப்போ நாங்கள் கூட இப்போ அந்த வயசில் உண்மையிலே இப்போ எங்கட காலங்கள் வந்து இப்போ நான் நான்க்காண்டி யாகக்களோட சொல்ல வரையில 19-20 வயசில் வந்து நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறடா, இப்போ வேற. இப்போ நம்ம எல்லாம் வந்து 19 வயசுலடாப்பா கூட இல்லாத லேடி சைக்கிளில் பின்னுக்கு கறி எல்லாம் மூண்டு கொப்பியை வச்சு போட்டு பொடிகளோட பம்பளை திரிஞ்ச நாங்கள். ஆனால் இப்போ வேறு உண்டு 19-20 வயசில் நீ ஒரு காரில் பின்னுக்கு இந்த ஒரு செலிப்ரிட்டி மாதிரி நீ வந்து திரிகிற.
இன்றைக்குள்ள வாழ்க்கையின் மாற்றங்கள் என்ன மாதிரி போகுதுன்றதப்ப அதுக்காண்டி எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல மாறின மாதிரி இல்லை உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது ஊருக்கு தெரியும் சரிதானே இப்போ வந்து அதுக்காண்டி இப்போ நீங்கள் என்னைய பிள்ளையா நினைக்கக்கூடாது என்ன கிருஷ்ணா காலம் மாறின காலம் மாறிட்டேன்றக்காண்டி ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது மாறிடுமோண்டு அப்படின்னு நான் சொல்ல வரையில இப்போத்த காலத்து பொடியில் பெரிய தெரியும் தானே ஒருத்தன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சும்மா இருக்கிறோம் எடுத்திருப்பேன் அப்ப அந்த மாதிரி வந்து இப்ப பொடிகள் தெரியும் தானே வந்து உதாரணமா இப்ப ஒரு பிள்ளை ஒன்று வந்து இப்ப அக்னி அக்னி வந்து அக்னிக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளை சரிதானே அக்னிக்கு வந்து இப்ப நான் மெசேஜ் பண்ண போறேன் சரி அக்னிக்கு நான் ஹாய் போடுறேன் அக்னி ஹாய் போடுறான் அப்போ எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன அக்னி ரிப்ளை பண்ணிட்டான்னு பெரிய சந்தோஷம் சரிதானே அடுத்த கொள்ளி எனக்கு என்ன கேட்குறேன் தெரியாமனா தடுமாறுறேன் கிடந்து அப்போ ஸ்டிக்கர் ஓ ஓ ஓ சிரிச்ச மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அதான் ரிப்ளை பண்ண ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டு அப்போ சாப்பிட்டீங்களா என்று நான் அக்னியை கேட்க அக்னி என்ன ரிப்ளை பண்ணுவேன் நல்ல ஒரு படி அதாவது அந்த பெரியாள் மாதிரி காட்டிக்கொள்ள ரைட் ஓகே இப்ப நான் அடுத்த நாங்க போறோம் ஐயோ அண்ணா உண்மையிலேயே வந்து எனக்கு என்ன சொல்றேன் தெரியாம இருக்கேன் ஒரு கனவு மாதிரி இருக்குது நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நான் ஒரு ரிப்ளை உனக்கு பண்ணுறேன் பையன் நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள் நான் ஒரு ஷேடியாக நெல் மெல்ல ஒரு ஹார்ட்டை போட்டு அதில் ஒரு அம்பு குறி மாட்டி போட்டுருவோம் உங்களுக்கு அதாவது நீ ஒரு நீயும் ஒரு லவ் உடைச்சிட்டீங்களா அப்படி அம்பாவை குத்தி வார்த்தையால மனசா குத்தி உடைச்சு போட்டு ஓகே ரெண்டு மாதிரி வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் சும்மா அச்சட் போகணும் வச்சுக்கொள்ளுவோமே சரிதானே ஒரு கொஞ்சம் வந்து நீ இப்போ ஒரு க்ளோஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கொள்ளுவோம் அப்போ நான் ஒன்றே கேட்க போகிறோம் சரிதானே ஆனால் இப்படி நீங்கள் நார்மலாக இப்படி எல்லாரோடையும் பேசுவீங்களா இல்லாட்டி என்னோட மட்டும்தானு நான் கேட்குறேன் இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுற இதுக்கு வந்து நான் எல்லாரும் பேசுறேன் அவ்வளோ என்னோட மெசேஜை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுவும் இதாகிட்டு ஃபீல் ஆகிட்டு ரெண்டு உங்களை ரிப்ளை பண்ண மட்டும் தோணிச்சு இல்லை இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் இப்படித்தான் எல்லாரோடையும் பேசுவீங்களா நார்மலாக அல்லது என்னோட மட்டும் கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் நீ என்ன ரிப்ளை சொல்ல பண்ண போகிறேன் அதுக்கு நான் சொல்லுவேன் அது வந்து அது என்ன தெரியல உங்களோட பேசும்போது கொஞ்சம் ஹாப்பினஸாக இருக்குது ஹாப்பினஸ் உங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அது என்ன அது என்ன ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே வந்தது என்ன அவ்வளோ விருப்பம் வந்ததுக்கான காரணம் என்ன அதுக்கு கதை ஒன்று எப்படி ஏட்டா மறக்க முடியல அந்த மூமெண்ட் எல்லாம் அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு அந்த அஞ்சு கிலோ சர்க்கரை சாப்பிட்ற மாதிரி ஒரே டைம்ல அப்படி நிக்குது அஞ்சு கிலோ சர்க்கரையை சாப்பிட்ற மாதிரி நிக்குதா ஓ மை காட் ஐயோண்ணா நீங்க பிள்ளைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரொஃபைல் ஆக்சுவலாக நானே இல்லை அது ஒரு ஹீரோயின் ப்ரொஃபைல் ரெண்டு சொல்லி நான் ரிப்ளை பண்ணிட்டு வையன் இப்போ எப்படி இருக்க போது உங்களோட மூமெண்ட் கட்டிமோ ஒரு அடி கொண்டு நீங்க போய் சொல்லாதீங்க ஐயோ அண்ணா உண்மையிலே சீரியஸா அது நான் இல்லைண்ணா அது இங்கே ஒரு சும்மா அந்த உள்ளூர் சீரியல் ஒரு ஒரு சீரியல் நடிகை ஒருத்திட ப்ரொஃபைல்ண்ணா நம்புங்கண்ணா நான் ஒன்று எந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணட்டா இப்போ நீ என்ன சொல்ல போகிற அது கூட ஒரு கதை உண்டு அது நீங்கள் எப்படி இருந்தாலும் நீ அந்த உங்களை மனதால் கவர்ந்துட்டு இருந்த பேசி நீங்கள் பேசி எப்படி இருந்தாலும் சரி சரி பேசி கவர்ந்துட்டு சரிதானே ரெண்டு சொல்லும்போது இல்லை இருந்தாலும் பரவாயில்லண்ணா நீங்கள் உங்களை நம்பி நான் அனுப்புகிறேன் சரிதானே நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த படத்தை அனுப்புகிறேன் சரிதானே அது நீ எதிர்பார்த்ததுன்ட்டு ஒரு வீதம் கூட இல்லை சரிதானே பயங்கர மொக்கையா இருக்கு சரிதானே இதுக்கு இப்போ இந்த ரிப்ளை எப்படி இருக்க போகுது அதுக்கு என்ன ஓகே 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 பேசுற வீதத்தை குறைச்சிட்ட அடுத்த சொல்ல போறேன் மேட்ச் பண்ணுறேன் அடுத்த மாதிரி இப்ப ரிப்ளை வேணாடி நீங்க மேட்ச் பண்றீங்களா அடிக்கடி அதுக்கு சொல்ல கொஞ்சம் வெளியில போற பிஸி வேலை வீட்டுல உண்டு அப்படி சொல்லி சொல்லி இப்படி நீ சொல்ல போறாயோ அப்ப நான் கேட்க போறேன் சரிதானே ஆனால் இல்லையே நீங்கள் ஆன்லைனில் தானே என்ன நிற்கிறீங்க ஒரு ஏன்னா எனக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுறீங்க இல்லைன்னு சொன்னால் இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறேன் இதுக்கு என்ன இதுக்கு என்னண்ணாமா இப்போ தெரியும் தானே இப்போ
மாமா ஹோல்ட் பண்ணுறவர், அக்கா ஹோல்ட் பண்ணுற, அதில் ஒன்றில் நிற்பேன். அதுக்கப்புறம் நேரம் கொஞ்சம் டைம் போடி செட்டிங்களை ப்ரைவேட்டுக்குள்ளே போயிட்டு நோபடி போட்டுருவேன். அதெல்லாம் ஒட்டு தெரியா இல்லை. ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் இந்த எண்ட் அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தா அப்புறம் என்ன அவாய்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை அப்படி இல்லை, இதுக்கு தான் விடுவேன் கதை உண்டு. அப்படி இல்லைம்மா, எனக்கு அந்த இதுன்னு தெரியல. இப்போ இந்த வீட்டில் ப்ராப்ளம் ஆகிட்டு அந்த ஃபோன் யூஸ் பண்ணாண்டு அந்த கதையை விட்டு சமாளிச்சிருவேன் அந்த ஃபுல்லே. நான் வடிவில்லாட்டி கொஞ்சம் சிக்கல். அப்ப அதாவது வந்து இப்போ நாங்க ஒரு ஆளோட கதைச்சு அந்த உறவை கண்டினியூ பண்ணணுமா இருந்தா கொஞ்சம் ப்ரொஃபைல் பெட்டரா இருக்கும் போது எங்களோட சாய்ஸஸ் வந்து அங்க மெயினா இருக்கும். ப்ரொஃபைல் வந்து வேறொரு, அதாவது வந்துட்டு சம்மந்தம் இல்லாத ஒரு பொம்மை குட்டி ஒரு பூ மாதிரி இருக்குன்னு வைப்பேன். அப்படியான ஒரு ப்ரொஃபைல்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும்போது அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ரிப்ளை பண்ண முன்னும் இருக்கா ப்ரொஃபைலுக்கு போய் செக் பண்ணுவீங்க போல? அப்படியா செக் பண்ணிட்டு அதுக்கு என்ன உள்ள நமக்கு மேஜர் போட்டுடைய ஹேண்டு, அப்போ அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாலே ஹலோ இல்லாட்டி ஒரு ஹார்ட் இமோஜி. ஹார்ட் இமோஜா ஓகே. என்ன நான் உங்களோட இனியில்ன்ற மாதிரிக்கு உங்களோட ஃபேன், ஜஸ்ட் உங்களோட கதைக்கணும் பண்ண மட்டும் ஃபீல் ஆயிடுச்சுது, கதைச்சிட்டேன் அது போதுமாண்ணா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ல வந்துட்டு லீவ் ஆகுது. விட மாட்டேன் தேடி தேடி பிடிப்பேன். என்ன செய்வேன் அப்புறம்? அப்படியே அவன் தேங்க்யூ உங்க நேம்ல ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதாவது வந்து இப்ப என்னதான் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணிட்டு போனாலும் அந்த முகத்தை பார்க்கணுமென்ற ஒரு எண்ணம் இருக்குமன்ற. ஓகே கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா ரைட். அந்த மாதிரி போகுது. இப்படி வந்து நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவோம். ஆனா இப்ப டைம் காணாம இருக்கு. இப்ப இது வந்து நார்மலா ஒரு 20 வயசு பொடின்ற அட்வைஸ் தான் சரிதான். இன்னும் 24 வயசுக்காரர் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு இன்னும் இன்னும் நிறைய அனுபவங்கள் வந்து கிடைக்கும். சொன்னா இவங்க எல்லாம் இப்ப இந்த காலத்து பொடிகள் சரி, இப்ப நாங்க எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் இப்படியான அனுபவங்களே வந்து இல்ல அறவே சரிதானே. 20 வயதுல வந்து தாண்டல அப்படி இல்ல. அந்த காலங்கள் வந்து சோசியல் மீடியா யூஸ் எல்லாம் வந்து சரியான குறைவு தானே. அப்போ நார்மலாக இந்த வீடியோ பார்த்தா தெரியும் அது யாருக்கு அனுபவம் கூட குறை இருக்குன்னு சொல்லி தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது கவிதாஜிக்கு ஜாதவுக்கு கிருஷ்ணனாக இதெல்லாம் பொதுவாக சொல்கிறேன். இதெல்லாம் நாங்கள் பொதுவாக சொன்னது அந்த தொலைதூர காதலுக்கானு சொன்னது. இப்போ நாங்கள் வந்துட்டு கடையில் போயிட்டு அந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு இல்லைன்னா இல்லாட்டி இன்றைக்கும் பேன் இல்லாமல் போயிடும். அப்படி நான் கதை கொள்ளுகிட்டோம் சொன்னால் இது ஃபன்னாக போயிடும் அப்படி சரிதானே. அப்போ அதால் நாங்கள் வந்து அந்த வீடியோவில் இப்போ என்ன கதைகள் யா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இதை முடிப்போம், பிறகு வந்து கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் இப்படியான அனுபவங்கள் உருட்டுகளை வந்து ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு சரிதானே? கண்டிப்பாக யா. ஆனால் உண்மையிலேயே எனக்கு ஜாதவிட்ட பிடிச்ச ஒரு விஷயமாடா, வஞ்சம் இல்லாமல் எல்லாத்துக்கும் உண்மையாக சொல்கிறேன். இல்லை இல்லை மைண்ட் செட்டாக தானடா, உண்மையான மைண்ட் செட்டாக தானேடா. நம்ம கதைக்கிறதே மக்கள் சிரிக்கு தானே, அவங்க புரிஞ்சோண்டா ஓகே. அதுதானே ரைட்டு. ரொம்ப கடை எங்க என்ன இருக்குது? கடை அப்ப வந்து சுன்னாகத்துல இருக்கணும். அவர்கிட்டயே போவோம் நாங்கள், அந்த எங்கடைய பிஎஃப்டி பஸ்ஸுட்டே போவோம். அவர்கிட்ட போனாதான் கொஞ்சம் குறைப்பாரு. என் அவர் சொன்ன ஆக்களுக்கும் நாங்க உதவியை செஞ்சினாங்கல்ல, என்று வந்து அவர் ஆல்ரெடி வார்த்தை விட்டவர் தானே. அப்போ தெரியும் தானே அந்த என்ன என்ன துளசி கூட வாசம் மாறினால் மாதம், ஆனால் இந்த தவசி வாசம் மாற மாட்டேன் மாரி அவரும் சிலவில் குறிப்பா என்ன கொள்கையில வச்சிருப்பாரு. இல்ல அது வந்து பஸ் நின்றா நல்லா இருக்கும். ஒரு பாட்டு கல்லை கனியாக்கினால் முல்லை மலராக்கினால் எங்கே அந்த வெண்ணிலா டைன் டைன் டைன்
இதுவும் நல்லா தான் கிடக்கு, இப்படி படிக்கும் சிக்னல் தாண்டி அங்கால அங்கால. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த இடம், சுண்ணாமா? சுண்ணா சந்தி, சுண்ணா ஜங்ஷன், கே கேஸ் ரோட். சிக்னலுக்கு பக்கத்துல நிக்கிறோம். கந்த ரோடே, கந்த ரோடே. சுண்டு குழி பூவே என்ன சுண்டி வச்ச தேரே, வாழ பல தோலே வளர்க்கிறேன்டி நானே, வெளிகளினாலே நான் உன்னை சுமக்கிறேன், கனவிலும் கூட அடிவாரை இழக்கிறேன். பாப்போம் இன்றைய பொஸ்ஸுன்ற வார்த்தை எப்படி இருக்குன்னா, பொஸ்ஸு தெரியும் கேமரா வர கொண்டு வராங்களோ அப்படியும் குறைக்காடு சிக்கலா போடும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் விஎஃப்டி அந்த கடைக்கு போனாங்க. அங்கே போனால் வந்து பக்கத்தில் உள்ள கடையில் வந்து சரியான மாதிரி பாட்டு போட்டிருக்காங்க. என்னென்னு சொன்னால் இப்போ வரது வந்து புது வருடம்ன்றதால வந்து ஒரே கலகலப்பாக இருக்கிறதால எங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அதில் வச்சு எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். இப்போது வந்து அந்த கடைக்காரர்கள்ட்ட போய் சொன்னால் ஒரு 20 நிமிஷம் ஒஃப் பண்ணுங்கன்ட்டு சொன்னால் ஒஃப் பண்ணுவாங்க, இல்லைன்ட்டு இல்லை. இருந்துமே வந்து நாங்கள் வந்து அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, அதால் வந்து இன்னும் வேற ஒரு கடைக்கு போய்கொண்டிருக்கோம். என்னண்ணா இப்போ அதுதானே என்ற இப்போ வருஷ நேரங்கள் அவங்களும் தெரியாது. ஆமாம், நிப்பாட்ட சொன்னால் நிப்பாட்டுவாங்க, ஆனால் தெரியும் தானே, மனசுக்குள்ள ஒண்டை வச்சுட்டு செய்வாங்க. ஓ, அதனால் நாங்கள் யாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். போலீஸ் கூட நிற்கிறேன் சொல்லி பார்த்தாலே விளங்கும், சரியாக க்ரௌட் தான் இருக்காது, க்ரௌடாக இருக்குது. நாங்கள் கூட இப்போ ஒரு வருஷத்துக்கான ஷாப்பிங் தானே. ஓ, எல்லாருமே புது வருட புறப்பண்டாலே உடுப்புகள் இந்த கடையெல்லாம் அம்மா உடுப்பு கடையெல்லாம் பயங்கர க்ரௌட். சரி, அப்போ ஏதாவது ஒரு நல்ல ஒரு கடைக்கு கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இருக்குதான் மூளை அண்ணே, கேட்டு போட்டு இருக்கு. எங்கே இருக்கு அந்த அறியா? வணக்கம் அண்ணா, என்ன ஃபேன் என்ன விலைக்கு இருக்குது? ஒரு ப்ரைஸில் இருக்குது அண்ணா. எது நல்லம் நியூ இயர்க்காண்டி ஒன்றும் ப்ரொமோஷன் ஒன்றும் இல்லையா, டிஸ்கவுண்ட் ஒன்றும் இல்லையா? அது அது மூன்று பீஸ் இருக்கு அப்படியா? அயன்பாக்ஸ் என்ன விலைக்குள்ளே வருமாண்ணா? அந்த மெட்டது இல்லையா, அந்த வெயிட்டானது இல்லை. இது வந்து அந்த ஐயா இது இது இல்லை, இதை சொல்லல நான் இது எப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கோல்டு கலர் இல்லையா, அந்த வெயிட் ஆனது அது இல்லையா? எது எது எதை சொன்னீங்க என் சாய்ஸ் கூட இந்த இதை சொன்னீங்களா? நான் இது மரத்தோடு இருக்கேன் அப்படியா? இது கொண்டு போயிடலாம், அது சிக்கல் இங்கேருந்து எங்களுக்கு. அது ஓகே தானே டாண்டா? ஏன்னா அது ஓகேண்ணா, நோம இல்லை, தற்காலிகமாக இப்போ அந்த வீட்டில் யூஸ் பண்ண தானே. இது என்ன விலையா பென்? 12,425 என்ன? ஆனால் இது லாபமாடா. இது என்ன கொண்டு போற? இல்லை இது மரமண்டைக்கே லாபம். ஓ, இவன் சொன்ன மாதிரி கண்ணாடி வந்து கூட இந்த முக்கோணம்பள்ளியில் இருந்தாடா. ஓ, ரைவனி பாபம்மா? சைவனி பாபம் எனக்கு இந்த எங்கன்னா கொஞ்சம் முட்டாள்தனமாக இந்த இது வந்து உள்ளே போகும்ன்ற டவுட்டாக இருக்குது. ஸ்ரைவணி பாவலி பாவம் தான் மற்றதான கொண்டு கால் கையன் பட்சம் இருக்கல. நாங்கள் என்ன பொறுத்தவரை சாத்தியப்படாது, ஏன்னா அல்டோ சின்ன கார், சின்ன கார். இப்போ நாங்கள் இப்போ கொஞ்சம் பலந்து கொண்டு வரோம், தெரியுமே? ஆ, அதான் சின்ன கார். அப்போ அதால் சிக்கலாக கிடக்கு. பார்த்துருக்காருங்களா? பார்த்துருப்பாங்கல்லானே தம்பியாக்கள். நாங்கள் ஒரு நாள் போய் சொல்லி வந்து என்ன மாட்டோம்ல, அப்போ அடுப்பை கொண்டா என்ன சிக்கலாக கிடக்கு. பேன் என்ன விலை கூடியிருக்கா இப்போ? இல்லாட்டி இனோவெக்ஸ் வேறு பிராண்ட் இல்லையா? அவங்கள்ட்ட வேறு இல்லை அவங்கள்ட்ட. அதுதான் இனோவெக்ஸ்னு விலை கூடனு, அதுதானே விலை. எங்களை விலை குறைஞ்ச சாமான் பண்ணுமா? நான் காற்றும் கூட வேணும். விலை குறைஞ்சிருக்கா? என்ன பேர் கடைக்கு? பைரவிலே பக்கத்தையா? இப்படி போய் எந்த விலை பார்க்குமா?
உங்களை பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட எடுக்காம போகிறது. ஆ என்ன செய்யறேன்னு எங்களுக்கு தேவையானது தானே பார்ப்போம். அப்போ அதில் போய் பார்க்குறோம் அப்போ சரியா? ஒருவேளை அங்கேயும் வந்து உங்களோட விலை கிட்டத்தட்ட மாதிரி வந்தால் திரும்ப உங்கள்ட்டே வருவோமா? சரியா, நான் சொன்னது நன்றியா. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, அப்போ நாங்கள் இதுக்கு முதல்ல ஒரு கடைக்கு போயிருந்தோம், அங்கே வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி விலையில இல்லை. புற ஒரு கடைக்கு போயிருந்தோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் ஒராள் தான் இருந்தவர். அவர் சொன்னார் வீடியோ எடுக்க வந்து கஸ்டமருக்கு டிஸ்டர்ப் ஆகும், அந்த ஆனால் அந்த கடையில் வந்து யாருமே கஸ்டமர் இல்லை. அப்போ அதுவுமே வந்து ஒரு நல்ல காரியம்தான் சொன்னால். அங்கே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி இங்கே வந்தது, இங்கே வந்து நடத்தக்கூடியவங்க வந்து எங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபராக இருக்கிறபடியே அவங்க வந்து தாங்களாகவே பாட்டை ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டு வீடியோ எடுங்க அப்படின்னு அவங்களாவே சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் சந்தோஷம். ஸோ அவங்க வந்து சொல்லும்போது நாங்கள் வந்து அவங்களுக்குமே ஒரு ப்ரொமோஷன் வந்து செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ மங்களா காட்சி அறைக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ உள்ளுக்கு போயிட்டு வந்து பார்ப்போம் என்ன, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணணுமே என்ன. உண்மையிலே நாங்கள் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறலன்னா வந்தேன்னு ஏன் அதுதானு. யூடியூப் செய்யணுமெண்டு வரையில் நாங்கள் சும்மா பர்சனலாக பர்ச்சேஸ் பண்ண வந்தோன்னா இப்போ அண்ணாக்கு தெரியுமென்றபடியாக உங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் தானே. நீங்கள் டைமில் நீங்கள் எதுவும் ப்ரொமோஷன் பார்த்துருப்பீங்க. கிருஷ்ணா யா, நீங்கள் அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? ஏதோ அந்த 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 கண் பிரச்சனை அம்மா ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுற காய்ச்சிங்க அப்படியோ? எனக்கு ஏதோ ஒரு ஞாபகமாக இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தில் ஹாச்சு ஞாபகமாக இருக்குது எனக்குண்டா. யா நாங்கள் அந்த எங்களுக்கு ஒரு ரெண்டு சாமான் வாங்க வந்தோம் நாங்கள் பர்சனலாக. அப்போ அதை நாங்கள் சும்மா ஒரு பண்ணியாக எடுத்துகிட்டு வந்தது. அப்போ நியூ இயர் டைம் தானே, உங்களுக்கும் ஒரு இதாக இருக்குமெண்டு. நீங்கள் எதுவும் ப்ரொமோஷன் செய்கிறீங்களா இந்த டைமில்? இல்லை நாங்கள் இருக்கிறேன், டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்குறீங்களான்னு இருக்கிறேன். என்ன மாதிரி? அண்ணா சொல்லுவார். எங்கள் கடையில் இருக்க முழு சாமானுக்கு வந்து ஆஃபர் போகுது. என்ன சாமான், என்ன சாமான் எடுத்தாலும் எல்லா சாமானுக்கும் வந்து ஆஃபர் போகுது. நீங்கள் என்ன உங்களுக்கு ஆஃபரா? எல்லாருக்கும் ஆஃபர் தான். ரைட்டா, ஆஃபர் என்ன மாதிரி? என்ன ஆஃபர் வந்து இந்த மாதம் முதலாந்திலேருந்து அஞ்சாம் மாதம் பத்தாம் தேதி மட்டும் போட்டுருவோம். அஞ்சாம் மாதம் பத்தாம் தேதி மட்டும் ஆஃபர். அதான் கேட்குறேன், என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்? டிஸ்கவுண்ட் வந்து 10% 50% மட்டும் போகுது. 50% அது கூடியதான் இருக்கு, அது கூடவும் இருக்கு. அந்த மாதிரி இப்போ நாங்கள் எடுக்க போகிறதுக்கு என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் தர்றீங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு இருக்கா ஏன்னா ஃபேன் இருக்கா அங்களுக்கு காட்டுவீங்களா? சும்மா ஸ்டாண்ட் ஃபேன் ஸ்டாண்ட் ஃபேன் யா ஸ்டாண்ட் ஃபேன் ஸ்டாண்ட் ஃபேன் எங்களுக்கு ஆக விலைக்கும் தேவையில்லை, ஆனால் ஆக தரம் குறைஞ்சாலும் வேண்டாம். ஒரு ஒரு மிடிலாக தாங்க பார்ப்போம் நீங்கள் எங்களுக்கு. அப்படி ஒன்று சொன்னால் இதில் இருக்க எல்லாத்துக்கும் 1 இயர் தான் வாரண்டி. எல்லாத்துக்கும் 1 இயர் வாரண்டி எல்லாம் உண்டு. ஆனால் ப்ரைஸ் கம்பெனியில் வித்தியாசம், ப்ரைஸ் கம்பெனி வந்து வித்தியாசம். நீங்கள் எங்களுக்கு ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். நீங்கள் ஒரு நெட் ப்ரைஸ் உங்களுக்கு ஒன்று சொன்னால் 6900 ரூபாய்க்கு இருக்கு. இது வந்து 1 இயர் எல்லாத்துக்கும் 1 இயர் தானே வாரண்டி. 1 இயர்னால் 1 இயருக்கு மேலே அதிகமாக பாவிக்கும். பாக்கிறதா 1 இயர் ஆறாயிரத்து 900 ரூபாயுமே பாவிக்கும். இதான் கிட்ட இப்போ கூடுதலாக ஓடிக்கணும். ஸ்பீடெல்லாம் 5 செட்டு 5 இது மூடு செக் பண்ணால் தெரிய போகுது. செக் பண்ணி பார்க்கலாம் யா. எங்களுக்கு நார்மலாக இப்போ டெம்பரரியாக எப்படின்னு இருந்தாலே ஓகே தானே தம்பி? இல்லை கூட இது என்ன மாதிரி இந்த நாவல்? இது வந்து டெக்ஸோனிட்ட 9500 ரூபாய் கொம்பனிகளுக்கு மட்டும் வித்தியாசம். மட்டும்படி எல்லாம் குவாலிட்டி ஒன்றதான். குவாலிட்டியும் அதான் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் கொம்பனிகளுக்கு இடையில. இப்போ என்னோட டெக்ஸோனியன் சொல்லிக்கு நாங்கள் இப்போ ஒரு 6-7 வருஷமாக செய்கிறோம். சரி, சுண்டான்னு சொல்லிங்க நாங்கள் இப்போ ஒரு 2 வருஷமாக செய்கிறோம். ஓகே, இது வரைக்கும் இவை இந்த வாரண்டி வந்தது இல்லை. ஆனால் எல்லா கம்பெனி வந்து வாரண்டி எங்களுக்கு கிளியராக தர்ற பண்ணி விடுவாங்க. 7 நாள்லேயே திருப்பி வந்துடுச்சு. அப்போ நாங்கள் இதிலே எடுப்போம் தம்பி, என்ன எங்களுக்கு கணக்கு தேவையில்லை தான். ஓகே, அப்போ இதில் தாங்க ஒன்று உண்டு. அவருக்கு செக் பண்ணுவோம் என்ன ஸ்பீடு எப்படி பார்ப்பேன். அண்ட் வந்து எங்களுக்கு ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று வேணும். அயன் பாக்ஸ் இந்த வெயிட்டான இது இருக்கு தானே? வெயிட்டான அயன் பாக்ஸ் சொன்னால் ரேஞ்சின்டே இருக்கு. ஆ, ரேஞ்சு ரேஞ்சின்டே இருக்கு. ரேஞ்சின்டே வந்து 4300 ரூபா 3900 ரூபா போகுது. இதுக்கும் 1 இயர் தான் வரண்டி. ஆனால் இதில் வந்து என்ன கொண்டு இருக்காங்க வாங்கடா, என்ன இனோவெக்ஸின்டே இருக்கு, டெக்ஸூனின்டே இருக்கு, 3 குவாலிட்டி இருக்கு. வெயிட் ஆனது வெயிட் ஆனது இது என்ன மாதிரி பாப்போம். இதுவே நார்மலாக ஓகே தானே? இது ப்ரைஸுக்கு பரவாயில்ல, ப்ரைஸுக்கு பரவாயில்ல. அதுல என்ன கொஞ்சம் கூடவா? விலை கொஞ்சம் கூட கூட எங்களுக்கு. இது ஓகே பாப்போம். யா இது ஓகே எங்களுக்கு. இதுக்கு 1 இயர் வரண்டியா? 1 இயர் வரண்டி. இது எவ்வளோ போட போகிறீங்க? 3 லிட்டர் 50. ரைட், ஓகே. அப்போ எங்களுக்கு இதை தாங்கும். மற்றது அந்த அயன் பண்ணுற மேசை ஒன்று தாங்கண்ணா.
டேபிளாக வேணுமா இல்லாட்டி ஸ்டாண்ட் மே மடிச்சு வைக்கிற மாதிரி வேணுமா? ஸ்டாண்ட் மாதிரிண்டா ஓகே. டேபிள் ஸ்டாண்ட் மாதிரி இப்படியும் இருக்குது. இது வந்து இது வந்து இருக்கிற விலை குறைஞ்சாது. என்ன சொன்னால் ஆட்டம் ஒன்று வரும், ஆட்டம் ஒன்று ஆட்டம் ஒன்று சொல்லி தான் கொடுப்பாங்க. கஸ்டமருக்கு விலை குறையும். என்ன விலை இது? இதோட ப்ரைஸ் ஒரு பார்த்து சொல்கிறேன். ஆஃபர் ப்ரைஸ் என்னன்றது உங்களுக்கு? ஓகே, அப்போ இதை விட கொஞ்சம் நல்ல இடம் தான் இல்லை போல? நிலையில் மேசியாக இருக்குது. மேசினாங்க இப்போ ஹாரில் கொண்டு வர கொண்டு வர. அப்போ இதில் ஹெவியானது இல்லை, இதில் கொஞ்சம் நல்லதாக தாங்க. ஓ, இவங்களுக்கு இந்த மூன்றும் ஓகே. என்ன சும்மா அப்போ எங்கிட்ட கடையை பந்தனிங்க நோம்பு எடுத்து விடுங்க. ஓ, சுற்றியிருக்காக காட்டும். ஐயா சோஃபா செட்டு ஸ்பெஷல் போகிறேன் போனால் நீங்கள் அதை காட்டுங்க. சோஃபா செட்டு பாருங்க, நீங்கள் விரும்பிய டிசைன் எடுக்கலாம். 130, 96,900. 96,900 போகுது. என்ன 45,000 செட்டு இருக்குது சோஃபா செட்டு? 321. ஓகே, எதுக்கு கொஞ்சம் அந்த ஆஃபர் நல்ல மாதிரி அதிகமாக போகுது? அதாவது வந்து இப்போ நாங்கள் வந்து வாங்கக்குள்ளங்களுக்கு நிறைய பெனிஃபிட்னு சொன்னால் இந்த சோஃபா செட்டே சொல்லுவீங்க? அப்படி சோஃபா செட் சொல்லுவோம், அலுமாரி சொல்லுவோம், அலுமாரி மற்றது வந்து பெட், மற்றது வந்து நல்ல இனிலேண்ட் டிஸ்கவுண்ட் போகுதுன்னு சொன்னால் எங்கே எடுக்க ஒப்பிட்டாலும் எங்கிட்ட வந்து குறைவென்று சொல்லுவோம்டா. அது என்ன சாமான்? அலுமாரி, சோஃபா செட். என்னன்னா இங்கே நாங்கள் உற்பத்தி செய்கிறது, நீங்கள் உங்களோட உற்பத்தி. மற்றது வந்து ஸ்டீல் கபோர்ட்டுகள், தேக்கு அலுமாரி, மற்றது மாதிரி சோஃபா, குஷன் செட் சோஃபா, டைனிங் டேபிள், எம்டிஎஃப் டைனிங் டேபிள், மாதிரி டைனிங் டேபிள் சகலதுக்கும் எல்லாம் நீங்கள் பயங்கர டிஸ்கவுண்டாக கொடுக்குறீங்க. உதாரணமாக இங்கே இதில் 130 போகிறது 96,900 கொடுக்குறாங்க. அண்ட் வந்து ஹபர்ட் வந்தால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 49 போகிறது 44,000. அது நல்ல லாபம். ஏன்டா நானும் ரீசெண்டாக ஒன்று எடுத்தேன், 55 கிட்ட முடிஞ்சு எனக்கு. ஐயா அதால் அது நல்ல லாபமாக இருக்கும். அண்ட் வந்து கொமனாகவே இங்கே எல்லாம் ப்ரைஸ் குறைவாக இருக்கேன்டா. நாங்கள் அந்த கடையில் பார்த்ததை விட குறைவாக இருக்கேன். இதை விட வேறு என் பொருள் நீங்கள் ஹாட்டண்டாக காட்டலாம். டைனிங் டேபிள் பார்க்க மாட்டோம். இந்த ஃப்ரிட்ஜும் ஓகே போல் இருக்குதுண்டா. 145 போகிறது 119 கிட்ட முடியும். இப்போ மட்டும் தான் டைனிங் டேபிளா? டைனிங் டேபிள் ஓகே. ரெசிங் டேபிள் இருக்குது. ரெசிங் டேபிளில் வந்து மூன்று ஐட்டம் இருக்குது. முதிரை, முதிரைண்டா வண்டி முதிரை இருக்குது, நார்மல் முதிரை இருக்குது, குழம்பு முதிரை, குழம்பு முதிரை இருக்குது, தேக்கு இருக்குது, மற்ற எம்டிஎஃப் இது இருக்குது. வண்டி முதிரைண்டாக்குள்ளே விழ முடியும் போய் வண்டி முதிரை. இது நோம்பளை பார்த்தா 3,00,000, சின்ன குட்டி லாட்சியில் வந்து 26,29,000 கொடுக்கும். பெரிய 29. நான் 29 கண்டா பரவாயில்ல. வண்ணி முதிரை, குழம்பு முதிரை கண்டா? குழம்பு முதிரைன்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு 4,000. 25 கிட்ட வரும். டைனிங் டேபிள் நீங்கள் அதையும் பார்ப்போம். எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்களா? சாமான் கொஞ்சம் வந்துடுறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பிரித்து வச்சுக்கிறேன். அவ்வளாண்டு பெருசாக எடுக்கலாம் இருக்கும் பாருங்க. நோம்பலை இல்லை அப்படியே பார்ப்பேன். அப்படியே காட்டினாலும் ஓகே தானே? இப்போ நான் பிரியோசனமானவங்க வந்து பார்ப்பாங்க நோம்பலா. இது 110,000. இது வந்து 110,000. 6 கதிரையோட 120 போகிறது 110 கொடுக்குறீங்க. என்ன இதில் என்ன கதிரையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிடுறேன். அந்த செட்டுக்கு அதெல்லாம் எடுக்கும். அதாவது வந்து இது நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறபடியா ஓகே? என்ன நீங்கள் தயாரிக்கிறபடியா ஓகே? என்ன வேறு என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் நீங்களே தயாரிக்க 15 ஓரண்டி. ஆ, என்ன விலை? இது வந்து ஓப்பர் ப்ரைஸ் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன்னா. இதுக்கு வந்து 3-2-1 5 ஃபிலோ வரும். ஆ, 5 ஃபிலோ வரும், 1 டீப்போ ஃப்ரீ வரும். ஆ, இது 3-2-1? 3-2-1 ஓகேயா. ரெண்டே கிலோ இது என்ன ப்ரைஸ் பார்த்து சொல்லுங்க. ஒரு காது கொஞ்சம் நல்லா இருப்போம். 15 ஓரண்டியா? 15 ஓரண்டி. 3-2-1 ரெண்டாப்போ இந்த 3 வரும், 2 வரும், மற்றொன்று இப்போ எங்களை விட்டு இருக்கு அதே மாதிரியா? தீவண்ணா கிங் என்ன விலை? ஓப்பர் ப்ரைஸ் 96,900. 120,000, 96,900 போகுது. 1-26 போகிறது 96,900. 96,900 5 ஃபிலோவும் வருது. 5 ஃபிலோவும் 3-2-1. இதில் வந்து நீங்கள் ஒரு 15 கலர் எடுக்கலாம். 15 கலர் எடுக்கலாம். மற்ற இந்த டேபிள் இந்த மாதிரி இப்போ வந்து அது என்ன வருமா இல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா வாங்கணுமா? இல்லை இங்கே இது இது வந்து ஃப்ரீயாக வரும். அது ஃப்ரீயாக வருமா? இப்போ உங்களுக்கு இது பிடிக்காட்டி கிளாஸில் பண்ணணும்னு சொன்னால் இதுக்குரிய அமௌண்ட்டை காலேஜ் உண்டு. கிளாஸுக்கு எவ்வளோ அட்டாக்கி இப்போ 2,000-3,000 கூட வேணா அது நாங்கள் பே பண்ணுவோம். அப்படியா? ஓகே. ஆனால் இது நார்மலாக இது தந்தாலே ஓகே. ஏன்னா இப்போ நான் சோஃபா எடுக்கும் போதெல்லாம் எனக்கு டேபிள் தரையில்லை முதல் இல்லை. ஏன்டா டேபிள் நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. இப்போ இது வந்து 96,900 இது லாபம். வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ஸ்டைலாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்களுக்குமே தேவைப்படுமாண்ணா ஃபியூச்சரில். மேபி ஒரு 2-3 நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே. தேங்க்யூ ஸோ மச்சா. நாங்கள் ஹார்டி இருக்கம் தானே வருவாங்க அவர்கள் பார்த்துட்டு. அது அது வர்றாங்களா இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் போடுவோம். உங்களுக்காண்டி நாங்கள் அதை செஞ்சுருக்கோம். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. சரியா? ஓகே ஓகே. ஓ ஓ, 3,000 டம்பர்
முண்டாரே அமட்ட அந்த ஃபேன் சுண்டால ஃபேன் வந்து 6990 ஏசி கணக்கு தான் கிடையாது 6990 தெரியும் நீங்க பாக்குறீங்கன்னா தெரியும் நாங்க எங்களோட செயல்பாடு வேற, இது நாங்க எங்களோட செயல்பாடு வேற, இது நாங்க எங்களோட பர்சனல் அவங்க வந்து சும்மா காட்ட வந்த இடத்த நீங்க தெரிஞ்ச அடிப்படையில காட்டியிருக்கோம், இதுவுமே இது ஒரு வகையில சப்போர்ட் ஆயிருக்கும். சரிதான். அது ஆட்டம் பெற ஆயினா எது அது ஆட்டம் குறைவோ குறைவோ 10 வீதம் 110 வீதம் பெறும் 110 வீதம் பெறும் இது பெரிய ஸ்டோர் தான் மங்கள ஆஹா இது ஓகே இவ்வளோ கேடா எல்லாத்தையும் சும்மா என் பிரிப்பேன் ஐயா இது ஓகே இது தாங்கண்ணா வேறே அவன்டா சும்மா அவன் தருவாங்க நீங்கள் மீனாக்கிட்ட உறிஞ்சி காட்டுறீங்க அதே பெரிய விஷயம் ஓகே மங்களா பொரு பொதுவாக தெரியாத ஆக்கள் இருக்காதாப்பா எஃப் நாள் மங்களா ஸ்டோ பெரிய கடை தானே எவ்வளோனா 15000 அனுஷனும் அவர் கொஞ்சம் இப்போ ஹெல்த் இஷ்யூ உண்டு சின்ன ஹெல்த் இஷ்யூ உண்டு திடீர் ஓகே ரொம்ப நன்றியா தேங்க்யூ ஸோ மச்சா மறுபடியும் சந்திப்போமா நெடுங்கணிக்கன்னா வந்து ஒரு நாள்லேயே எனக்கு அந்த இந்த உடம்பு அந்த கொலஸ்ட்ரால் இஷ்யூ ஆரம்பிச்சனால் ஒரு நாளே திரும்பி வந்துட்டேன் விட்டேன் ஏன்னா அவர் அண்ணாவா நீங்க உங்களுக்கு அவர் அண்ணா நல்ல மனுஷன் அப்போ அந்த அவரோட சேர்ந்து நாங்கள் நிறைய தூரம் பயணிக்க இருந்தது எல்லாம் மிஸ் ஆகி போச்சு ஒரு நாள்லேயே திரும்பி வந்து என்ன செய்கிறான் இல்லை எனக்கு அந்த வயிறு ஒத்திரி அந்த மாதிரி எரிய உள்கிட்ட அப்போ என்னென்று செக் பண்ணுவோன்னு வந்தால் ஒத்திரியிருந்தா கொலஸ்ட்ரால் கூடிட்டு அப்புறம் அது அப்புறம் தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி குறைச்சிருக்கோம் நாங்கள் இப்போ நடுங்க நீ போவோம் திருப்பி கொஞ்சம் நாள் செல்ல நீங்கள் சொந்தண்ணா அவங்க கூட யா மோசே பேர் கேண்ணா வேட்டேண்ணா சந்தோஷண்ணா ஓகே ஃபேன் இந்த விலைக்கு மூண்டு வாங்கியாது ஆ இது பேனை பின்னுக்கு வைக்கலாம் போல ஆ பேனுடைய விலைக்கு எல்லாம் வாங்கி போட்டுங்களாப்பா முதல் பார்த்த பேன் 15000 ரூபா தானே வாங்கிறாங்க நாங்கள் மேச வண்டி அயன் பாக்ஸும் பேரமான அயன் பாக்ஸ் வண்டி நல்ல யோ கூடாப்பா அது தண்ணி அத்தனை வடிப்பட்டி ஆ ஓகே அவ்வளோதான் பேல் ஆ புதுவும் இப்போ இதுக்கெலாம் தான் ஓட்டும் புதுவும் இதுக்கெலாம் தான் ஓட்டும் அக்னி மாதிரி இருக்கும் இப்போ நீ உள்ள ரைட் சரியா
அது எப்படின்னு சொன்னால், இப்போ நாலு பேருக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு ஒரு நாளும் தீமை நடக்காத மாதிரி, அது எங்களுக்கு இந்த எங்களுக்கு இந்த கடையிலாம் வந்து முடியணும்னு பலன் இருந்திருக்கு. சரிதான், உண்மையிலே வந்து மங்களா ஸ்டோர் பொஸுக்கு வந்து நன்றி சொல்லணும். அந்த மனுஷன் பார்த்த உடனே, தம்பி எங்கேயோ பார்த்தமே கிடக்குன்னு சொல்லி உடனடியாக கதைச்சு தங்களால் முடிஞ்ச சாப்பாடு, அதாவது போகிற டிஸ்கவுண்ட்டை விடவும் கிட்டத்தட்ட ஒரு 700-800 கிட்ட குறைச்சிருக்கார். இப்போ 15,000 1,000 பெரிய விஷயம் எனக்கு குறைச்சி விட்ருக்கார். அப்போ நீங்கள் யாரும் வந்தாலும் இங்கே வந்து சாமான் எடுக்கலாம். என்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருமே ஒரு சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள். வீடியோ நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார், தாங்களுமே ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு, இது பர்சனலாக வேறு யாரையும் தெரிஞ்சு ஆக்களுக்கு வாழ்வாரம் பண்ணமுன்னா சொல்லுவோம், நாங்கள் செஞ்சு தரமுண்டு. அப்படி ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறபடியாக நான் எங்களுக்கு அப்படியே அவர் கடைக்கு கடவுள் வந்து விட்டுருக்கார். முக்கியமாக அந்த ரெண்டாவது கடைக்கு போன வந்தாலும் மறக்கவே மாட்டேன் நாங்கள். அந்த முகமே சரியில்லைடாப்பா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமென்னு சொல்லி என்ன சொல்கிறது, கஸ்டமர் வருவாங்களாம், அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமாம், ஆனால் கஸ்டமரே இல்லை. ஆனால் இந்த மங்களா காட்சியில் எவ்வளவு கஷ்டம் வர்றாப்பா. அவர் அப்படி சொன்னதுப்புறம் நாங்கள் உண்மையிலே இங்கே வந்தது சாமான எடுத்துட்டு வந்து கதைப்போம் தான். இங்கே வந்தால் அவங்களாவே சொல்கிறாங்க, இங்கே வந்தால் வீடியோ எடுக்கிற ஐடியாவில் நாங்கள் வரையில வேண்டாம், பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க சரியில்லைன்னு பார்த்து அவங்க வீடியோ எடுக்க போகிறீங்களோன்னு கேட்டுட்டு பாட்டையும் தாங்களே நீ பாட்டி விடுறாங்க. என்னடாப்பா ஒரு அதிசயம் எல்லாம். அதை விட சாமான பிரைஸ்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் பார்த்த கடையின் ஃபேனின்ற விலையிலே நாங்கள் மூண்டும் எடுத்துட்டோம். அப்போ எல்லா பக்கத்தாலையும் நன்மை என்று மட்டும்தான் சொல்லணும், எல்லாம் கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஸோ நாங்கள் வந்து முடிச்சு கொள்வோம் என்ன வீடியோவை. ஓகே, இனி வந்து ஹவிதாஸ் உள்ளுக்கு படுக்கலாம், கல்லதுக்கும் பயப்படுத்தவில்லை என்ன ஹவிதாஸ். ஓமோ, இனி உள்ளதான் அதுக்காண்டி இவ்வளோ நேரம் நாங்கள் வழியில் படக்க சொல்லையில அவன் தெரியாதே, அவன் வெக்கையில் வழியில் படுத்துட்டான். அப்போ சரி, அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம் என்ன. ஓகே 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 ஓகே. அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம், பாய்.